பத்திரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி தேவியர் மானம் என்றும் தெய்வத்தின் பக்தி என்றும் நாவினார் சொல்வதல்லால் கிளியே நம்புதலற்றாரடி குடும்பத்தோட தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்கடா. பிரியா குட்டி, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். பிரியா குட்டி, நீ இங்கேயே உட்காரு, நான் டாடிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மம்மி. இருடா. ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஹலோ. ஹலோ ஹலோ விஜய், நான் மீரா பேசுறேன். என்ன? தயவு செஞ்சு போன வச்சிடாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நேத்து நைட்டு நீங்க கோவத்துல எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. நீங்க கொஞ்சம் நிதானம் இல்லாம தான் இருந்தீங்க, அதனாலதான் அப்படி பேசிருப்பீங்க. இப்ப நான் ஸ்டடியா தான் இருக்கேன். நானும் பிரியாவும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறோம். பிரியா குட்டி, நீ இங்கே உட்காரு, நான் டாடிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மம்மி. இருடா. ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஹலோ 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 விஜய், நான் மீரா பேசுறேன். என்ன? தயவு செஞ்சு போனை வச்சிடாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நேத்து நைட்டு நீங்க கோவத்துல எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. நீங்க கொஞ்சம் நிதானம் இல்லாம தான் இருந்தீங்க, அதனாலதான் அப்படி பேசிருப்பீங்க. இப்ப நான் ஸ்டடியா தான் இருக்கேன். நானும் பிரியாவும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறோம்.
நீங்களா இங்க வர வேண்டாம். வர வேண்டாமா? அப்போ நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் பிரியாவும் உங்களுக்கு வேண்டாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க ரெண்டு பேரால தான் என்னோட அதிர்ஷ்டம் போச்சு, வளர்ச்சியே போச்சு. எக்கேடோ கட்டுப்போங்க, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. ஏனோ பெருசா சவால் விட்டிய, என்னோட துணை இல்லாம நீ எப்படி வாழ போற நான் பாக்குறேன். வெய் போன. மம்மி, நம்ம இனிமே அந்த வீட்டுக்கு போவே மாட்டோமா மம்மி? இல்லடா. மம்மி, நீ ஏன் இந்த டாடிய கல்யாணம் பண்ணிட்டு வேற யார நல்ல டாடிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மம்மி? உனக்கு பசிக்குதா? கொஞ்சம் தான் பசிக்குது மம்மி. சரி, நீ இங்கேயே உட்காரு, நான் உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சாப்பிடுறியா? மம்மி நீயும் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன்டா. நீ சாப்பிடு. இந்த மம்மி, இப்ப நம்ம எங்க போறோம் மம்மி? போலாம்டா, போலாம். பிரெட் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? இப்ப வேண்டாம். வேண்டாமா? சரி, கிரேப்ஸே சாப்பிடு. மெதுவா சாப்பிடு. போதுமா? போதும் மம்மி. மம்மி, இனிமே நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா மம்மி? கடவுள் தான். பிரியா குட்டி வா, இந்த இதை வச்சுக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஹாஸ்டல் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கே, ஏதாவது வேலை பார்க்கறவங்களா இருக்கணும், அப்பதான் இங்க ஜாயின் பண்ண முடியும். சரி, உங்களை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கு. எங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ஒரு வாரம் தங்க ஏற்பாடு பண்றோம். அதுக்குள்ள நீங்க ஏதாவது வேலையை பார்த்துக்கங்க, இல்ல என்ன பண்ணுமோ முடிவு எடுத்துக்கங்க. ஓகே? தேங்க்யூ மேடம். உன் பேர் என்னம்மா? பிரியா. வெரி குட். நிஷா? எஸ் மேடம். நிஷா, இவங்க பேர் மீரா. ஒரு வாரம் இங்க தான் தங்க போறாங்க, உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். உள்ள தள்ளினா மட்டும் என்ன ஆகப்போது? கோர்ட்ல கேஸ் போட்டு ஜீவனாம்சம் கேட்க வேண்டியதுதானே? இல்லம்மா, அவர்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காம என்னால வாழ முடியும் நம்பிக்கை இருக்கு. நானா இருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். சும்மா வந்த மீரா, இவனுங்க தயவு இல்லாம வாழ முடியாதா என்ன? ஆளாளுக்கு அவசரப்பட்டு பேசாதீங்க. பொம்பளைக்கு ஆம்பளத்தான தேவை. குடும்பங்கிறதே அனுசரிச்சு போறதுதான். நாமே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்படி சொல்லி சொல்லியே லேடிஸ் ஒரு முடிவெடுக்க விடாம பண்ணிடுறீங்க. என்னடி நடுங்குற? எப்படி
போடி, எனக்கே ஒரு வாரமா பயங்கர ஜுரம், வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. சரி சரி, மீராவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உன் பேர் என்னம்மா? ரியா. இவ்வளவு அழகான குழந்தையும் ஒய்ஃபையும் வீட்டை விட்டு அனுப்ப எப்படிதான் மனசு வந்ததோ? அழகா இருக்காங்கல்ல, அதான் ப்ராப்ளமே. காம்ப்ளெக்ஸ். எப்பவுமே வைஃப் தன்னை விட புத்திசாலியா இருக்க கூடாது, அப்படி இருந்தா அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட என் கேஸ் மாதிரி தான். ஹலோ, அவங்க அழக பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல உருளைக்கிழங்கு பொரியல் போர்ப்பா. நல்ல மசாலா சினிமா மாதிரி வாசனை தூள் கலப்புது. இத சாப்பிடறதுக்கு உனக்கு வாய் காசுக்குதா? உனக்கு என்னம்மா, ஒரு வாரமா ஜோரோன்னு பிரெட்டும் ஜாமும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க. எங்க அவஸ்தை எங்களுக்கு இல்ல தெரியும். ஏய், நீ வேற சும்மா வெறுப்பேற்றி. எனக்கே ஜோரத்துல டேஸ்ட் தெரியல. முருங்க மர பட்டை மாதிரி ஒரு பிரெட், வேப்ப மர பிசின் மாதிரி ஒரு ஜாமு, இத வேற சந்தோஷமா சாப்பிடணுமா? வேணா நீயே சாப்பிட்டு பாரு. ஓஹோ, இந்த ஜாம் உனக்கு பிடிக்கலையா? அப்ப ஒன்னு பண்ணு, பிரெட்டை எடுத்துட்டு போய் நேரா மவுண்ட் ரோட்ல நில்லு, டிராபிக் ஜாம் ஆகும், தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கோ. நான்கு எழுத்து நடிகையும் மூன்று எழுத்து இயக்குனரும் நெருக்கமாக பழகுகிறார்களாம். பார்த்தால் பசுவை போல இருக்கும் அந்த இயக்குனர் தன்னிடம் டீசென்டாக பழகுகிறார் என்று வெளியே சொல்லிக் கொள்கிறாராம். யாரு தெரியல. மூன்றே நாட்கள் எங்களிடம் செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, கல் முத்து பவளம் இவற்றிற்கு விலை இல்லை. மொத்தத்துல நாங்க விக்கிறது தங்கமே இல்ல. என்ன மீரா இது? நான் கிச்சன்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜாம் தயார் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியா, சாப்பிடலாமே. சுமதி, உனக்கு தான் ஜாம்னா ரொம்ப பிடிக்குமே, நீயே சாப்பிடு. பேஷ் பேஷ், ஜாம் நல்லவே இல்ல. ஏதோ சரியில்லை, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இல்ல. உனக்கு எதுக்கு மேலா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு அந்த வேப்ப மர பிசின் ஜாமே தேவலாம். மீரா, நீ செஞ்சு கொடுத்த இந்த ஜாம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கே எனக்கு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது பேதி இல்லையேன்னு சொல்லு. ஓகேக்கா. சரி வாங்க, ஆபீஸ் போலாம். இன்றைய ராசி பலன்: மேஷம் பண வரவு, கடகம் சிறு தொல்லை. சிறு தொல்லை இல்ல, பெரும் தொல்லை, அதுவும் அன்பு தொல்லை. நான் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ, திரும்பவும் பனிஷ்மெண்டா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா, கூட சூப்பர். இங்க கூட ஆமா மீரா, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க மேடம். உட்காரு உட்காரு. மீரா, ஏதாவது வேலை கிடைச்சதாமா? எதுவும் கிடைக்கல மேடம். இன்னியோட உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யலான் இருக்கீங்க? எனக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க மேடம். மீரா, ஒரு மாசம் எல்லாம் டைம் தர முடியாது, 15 டேஸ் வேணா கொடுக்கலாம். மறுபடியும் மேனேஜ்மெண்ட்ல பேசி பாக்குறேன். ஆமா, ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க? நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். பிசினஸா? ஜாம் பிசினஸ், ஜாம் தயார் பண்ண போறேன், ஒரு 10 நாள்ல ஆரம்பிச்சிருவேன். ஜாம் பிசினஸா? 10 நாள்ல ஆரம்பிக்க போறீங்களா? அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மேடம், இந்த ஜாம் மீரா செஞ்சது, நல்லா இருக்கு, நீங்களே டேஸ்ட் பண்ணுங்க. ஜாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தாராளமா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. ஆனா இந்த பிசினஸ்க்கு குறைஞ்சது ஒரு 5000 தேவைப்படுமேமா? டோன்ட் வரி மீரா, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஆமா மீரா. அப்போ இனி நீ ஜாம் ஜாம்னு ஜாம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்.
டோன்ட் வரி மீரா, ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்காக நீ அப்செட் ஆயிடாத. நாம பப்ளிக் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா செய்யலாமே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கலாமே. நீ என்ன நினைக்கிற? ஒரு ஜாம் பாட்டிலோட ஒரு எவர்செல்லர் ஸ்பூன் ஃப்ரீயா கொடுத்தா? இதுவும் நல்ல ஐடியா தான். ஸ்பூன் இஸ் குட் ஐடியா. முதல்ல மார்க்கெட்டிங் பண்ண ஏதாவது நல்ல பேர் வைக்கணும். ஏதாவது அட்ராக்டிவா யோசி. இதெல்லாம் செஞ்சு ப்ராடக்ட் வைக்கணுமே. மம்மி டேக் இட் ஈஸி. மம்மி என்ன சொன்ன? டோன்ட் வரி டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி. டேக் இட் ஈஸி. ஜாம் எப்படி இருக்கு? குட். வித்தியாசமா இருக்கு. டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். கவலைப்படாத மீரா. லேபிள் தயாரிக்கவும் மார்க்கெட்டிங் பண்ணவும் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாகணும். இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா உனக்கு தேவைப்படுற எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தரேன். தேங்க்ஸ். டோன்ட் வரி மீரா, நீங்க தைரியமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு என்ன சாமான்ல இதை தயார் பண்ண வேணுமோ அதையெல்லாம் நான் கடன்ல வாங்கி தரேன். நோட்டீஸ், பேப்பர், விளம்பரம் இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா செஞ்சிடலாம். அதுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நீங்க எல்லாரும் செய்யற உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகு, அப்புறமா எங்களுக்கு ஜாம் பாட்டில் ஃப்ரீயா அனுப்பு. போர்டு பார்த்தேன். ஆமா, வீடு இன்னும் காலியா இருக்கா? இருக்கு. 4000 ரூபாய் வாடகை, 40000 ரூபாய் அட்வான்ஸ். உங்க வீட்டுல எத்தனை பேரு? நானும் என் குழந்தையும் மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட்? அவர் இப்போ என் கூட இல்ல. நான் தனியா ஜாம் தயார் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.
நான் வாடகைலாம் கரெக்டா கொடுத்துருவேன். வீடை கொஞ்சம் பாக்கலாமா? இருமா, இது டீசென்டான ஏரியா. கல்யாணம் ஆகி புருஷனை வேற விட்டுட்டு வந்திருக்கேங்கிற, நீ வேற வீட்டை பாத்துக்கோ. மேடம், ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன? என்னால எந்த பிரச்சனையும் வராது. சாரிமா, நீ வேற வீட்டை பாத்துக்கோ. நெஞ்சில் உறவும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, பாய்ச்சலில் வீரரடி.